வணக்கம். எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்கிறோம். வணக்கம். இது மதுமிதாவின் காற்றுவழி. 100வது நாள் நிகழ்ச்சியில் 4வது நாளாக இன்று. நேற்று கொடுத்த ஒரு பதிவில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, மகத்தி செஃப் அவர்களுக்கு நேற்று ஒரு முதல் ஆர்டர் வந்திருக்குது. அவங்க குஸ்கா பண்ணி நான் முதல் ஆர்டர் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறத மகிழ்ச்சியான பதிவாக போட்டிருக்கிறாங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நம்முடைய காற்றுவழி சேனலின் மூலமாகவும் நம் நேயர்கள் மூலமாகவும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து பொறுமையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எவ்வளோ தூரத்துக்கு தான் பொறுமையாக போகிறது? ஆரம்பத்தில் சொன்னது போல் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம். கோபத்தை விதைத்தால் கோபத்தை அறுவை. இப்போ ரோட்டில் போயிட்டுருக்குறோம், ஒரு வண்டி வேகமாக நம்ம சரியான நேரத்துக்கு போகணும்னு வேகமாக போயிட்டுருக்குறப்போ இன்னொரு வண்டி கீன் அடிச்சுட்டு வந்து சரக்குன்னு நிறுத்துகிறாங்க நமக்கு முன்னாடி. பதட்டமாகுது நமக்கு, ஏன் இப்படி வேகமாக போகிறாங்கன்னு இருக்குது. ஆனால் அந்த வண்டியில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து திட்டிட்டு போகிறாங்க, ஏன் மெல்ல போக தெரியாதா, சாவுக்கிறாங்க, என்னதெல்லாமோ வார்த்தைகள் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது இந்த வண்டியில் இருக்கிற டிரைவர் வந்து எதுவுமே பேசலை, அவரை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அமைதியாக அப்படி ஓடுத்துட்டு போகிறாரு. நாம் என்னடா இதாயிடுச்சு, ஏன் இப்படி அவர் அப்படி கத்திட்டு போகிறாரு, எதுவும் பதில் சொல்லாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், பாவம் எங்கேருந்து அவர் அந்த திட்டம் வாங்கினாரோ அதை நம்மகிட்ட பரப்பிட்டு போகிறாரு. இப்போ நாம் அதே இதை திருப்பி செஞ்சோம், குப்பலாரியை போல் வாரிட்டு போகிறது போல் நாம் அதை திருப்பி செஞ்சோன்னா நமக்கு தான் நேரம் இழப்பு. அப்படியே போயிட்டோன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ நமக்காக வந்த கோபத்திட்டு அல்லாது, எங்கேயோ யார்கிட்டையோ வாங்கினதை நம்ம மேலே அப்படி தூவிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இதை தான் நாமளும் எடுக்கணும். நம் வேறு வேறு கோபத்தின் பேச்சுகளோ திட்டுகளோ இல்லைன்னா நம்மை பற்றிய தப்பான அபிப்பிராயங்களோ வரும்போது பாவம் அவங்களுக்கு என்ன சூழலோ, நம்மளை சொல்லணும்னு சொல்லலை, ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் அவங்க அதை பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு நாம் போக வேண்டியது தான். சரி, ஒரு காரியத்தை எடுக்கிறோம், இலக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்கவுங்க இலக்கை பற்றி நீங்கள் குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். எல்லோரும் எனக்கு வாட்ஸ்அப்பில் நான் இதெல்லாம் பண்ண நினைக்கிறேன்னு சொல்கிறீங்க, இந்த கமெண்ட்டில் போட மாட்டேங்கிறீங்க, அதை பண்ணுங்கள் நீங்கள். இப்போது அந்த இலக்கை நோக்கிய நமது பயணத்தில் இன்றைக்கி ஆரம்பித்த இலக்கை ஒரு மாதத்தில் அடைஞ்சிட முடியுமா, 2 மாதத்தில் அடைஞ்சிட முடியுமா, 100 நாளில் அடைந்திட முடியுமா? காலம்தான் அதற்கு பதில் சொல்லணும். ஏன், ஒரு செடியை வைக்கிறோம், அந்த செடியை வளர்வதற்கு ஒரு விதையை ஊன்றுகிறோம். அதுதான் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்கிறோம் என்பது உண்மைதான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது. இந்த பயிர் இந்த இத்தனை நாட்களில் தான் விளையும் என்பதற்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது. அதுவரை நாம் பொறுத்திருந்து தான் ஆக வேண்டும். அதற்கு முன்னாடி போய் ஒரு விதையை விதைச்ச உடனே மறுநாள் அதிலிருந்து முளை கிளம்பி வருதா வேர் வருதா அப்படிங்கிறத மண்ணை தோண்டி தோண்டி பார்த்தா முடியுமா? அது பயிர் அழிஞ்சிடும். அதற்கு உண்டான தருணத்தில் தினமும் ஊற்றி ஒரு ரோஜாவை வைக்கிறோம் அப்படின்னா அதில் கடகாம்பரம் முளைக்காது, ரோஜா மலர் தான் வரும். ஆனால் அதற்குரிய காலம் எடுத்துக்கொண்டு அப்பொழுது மொட்டாகி அதன் பிறகு மலர்ந்து நமக்கு காட்டும். அதே போல ஒரு மாங்கடியை விதையை ஊன்றினாலும் அதற்குண்டான நேரத்தை எடுத்துக்கொண்டு தான் வளர்ந்து பூவாகி காயாகி கனிந்து அதற்குண்டான வேளையில்தான் அது பலன் தரும். அதுவரைக்கும் நாம் காத்திருந்து தான் ஆகணும். எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திரு மகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடு மகளே, சிரித்திடு மகளே. கோபம் மட்டும்தான் தொற்று வியாதியா? சிரிப்பும் தொற்று வியாதிதான். எதற்கும் ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் வரைக்கும் நாம் பொறுத்திருக்கணும். இடையில எந்த விஷயங்கள் நடந்தாலும் நாம் சிரிச்சுட்டு தான் அதை பண்ணணும் அப்படிங்கிறது கவிஞருடைய வாக்கு, பாட்டாகவும் பதிவாகி இருக்கு. அந்த தகுந்த காலம் வரும் வரை நாம் காத்துதான் இருக்க வேண்டும். மனக்கலக்கத்துடன் அல்ல, மன தைரியத்துடன், சிரிப்புடன், மலர்ந்த புன்னகையுடன் நாம் அதற்காக காத்திருக்க வேண்டும். நாம் ஏன் அந்த தீய வார்த்தைகளை பேசக்கூடாது? முந்தி சொல்லுவாங்க, வீட்டில் நம்ம பெரியவங்க பேசுகிறப்போ
இல்லை இல்லை, நல்லதை மட்டும் பேசுமா, மேலேருந்து ஏதாவது ஆசீஸ் சொல்லிடும், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் முதல்ல பார்த்தோம் இல்லையா, பிரபஞ்சத்தின் பேராற்றல் நமக்கு எந்த வகையிலெல்லாம் உதவுது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அதுபோல நம்முடைய காரியத்துக்கு பிரபஞ்சத்தின் பேராற்றல் எப்போது அது நடக்க வேண்டுமோ அப்போதுதான் அதை செய்து தரும், எவ்வளவுதான் உழைப்பை போற்றாலும். அதனால் அந்த காலம் வரும் வரைக்கும், அது கனிந்து வரும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும், புன்னகையுடன் காத்திருக்க வேண்டும். இப்போது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அது, அது அந்த முன்னாடி ஒரு காவலாளி இருப்பாங்க, எப்போது இருப்பாங்க இல்லையா, ஒரு ஃபேக்ட்ரின்னா முன்னாடி காவலாளி இருப்பாங்க, யார் உள்ளே வர்றாங்க யார் வெளியில் போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு. பல்லாயிரக்கணக்கான பேர்கள் பணிபுரியும் ஒரு ஃபேக்ட்ரி அது. ஒரு நாள் அந்த ஃபேக்ட்ரியை சேர்ந்த ஒரு பெரிய அலுவலர் எல்லா வேலை முடிஞ்சு போன பிறகு தன்னுடைய அறையை விட்டு வெளியே வருகிறார். வந்து பார்த்தா முழுக்க ஃபேக்ட்ரி முழுக்க மூடப்பட்டுருச்சு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அங்கே கத்தி பார்க்குறாரு, இங்கே கத்தி பார்க்குறாரு, முடியலை. ஏதோ ஒரு இதில் மயக்கமாக கீழே விழுந்துடுறாரு. இனி யார் வந்து காப்பாற்ற போகிறாங்க, கதவு பூட்டிட்டு எல்லாரும் போயாச்சு, இது செக் பண்ணாமல் எப்படியாவது பூட்டியிருப்பாங்களா அப்படின்னுட்டு. ஆனால் அரை மணி நேரத்தில் உள்ளே யாராவது இருக்கிறீங்களா, உள்ளே யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு இவரை பெயரை சொல்லி நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா முன்னாடி இருந்த காவலாளி வந்து அவர் பெயரை சொல்லி யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டுகிட்டே வர்றாரு. அப்புறம் மெதுவாக இவர் மயக்க தெளிஞ்சிட்டு அவரால் பேச முடியலை. அப்புறம் இப்படி சொன்ன உடனே அவர் வந்து கதவை, இந்த ஃபேக்ட்ரியின் கதவை மூடினவங்களை அழைச்சிட்டு வந்து ஃபோன் பண்ணி கதவை திறக்கிறாங்க. அப்புறம் இவர் வேகமாக வந்து மயங்கி இருந்தவர் கேட்குறாரு, நல்ல வேளை நீங்கள் வந்து என்னை காப்பாற்றினீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இந்த காவலாளி பதில் சொல்கிறாரு, ஐயா இத்தனை ஆயிரம் பேர் என்னை கடந்து தினமும் போகும்போதும் வரும்போதும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஒருத்தங்க தான் என்னை போகும்போதும் வரும்போதும் பார்த்து புன்னகைத்து விட்டு கையசைத்து விட்டு போவீங்க. இன்னைக்கு அப்படி நீங்கள் புன்னகைக்கவும் இல்லை கையசைக்கவும் இல்லை, அப்போ நீங்கள் போயிட்டீங்களா இல்லைன்னா உள்ளே இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு புன்னகை ஒருவருடைய உயிரையே காப்பாற்றி இருக்கிறது பாருங்கள். இதை சொல்கிறப்போ இன்னொரு, நாம் சேனல் பற்றி தினம் பார்க்குறோம் இல்லையா, அப்போ இதில் ராம் அண்ட் பை அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த ராம் அப்படிங்கிறவர் இங்கே சாண்டியாகோவில் ஒரு ஹோட்டல்லன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு உணவு விடுதியில் பணிபுரிஞ்சிட்ருக்கிறாரு. அந்த பணிபுரிஞ்சிட்ருக்கிறப்போ ரெண்டு பெண்கள் வராங்க, உட்காந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணுறது தானே இவங்களுடைய இது, அது அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் இருவரும் விரும்பி திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்போது அவங்க சேனலில் ராம் அண்ட் பை அப்படிங்கிற சேனலில் நடத்திட்டுருக்கிறாங்க. அதில் அவர் ராம் என்ன பண்ணுறாரு, அந்த பெண்மணி ஆப்பிரிக்க பெண்மணி, அவங்க ரெண்டு பேரும் திருமணம் புரிந்து மூணு குழந்தைகளை பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. அவர் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் தமிழ் கற்றுக் கொடுப்பதை இந்த சேனலில் போட்டுட்ருக்கிறாரு. அதில் அந்த பை அப்படிங்கிறவளுக்கு விரிவான பெயர் இருக்குது அந்த மனைவிக்கு. அதை நீங்கள் எப்படி விரும்புனீங்க அப்படிங்கிறத கேட்டுட்ருக்கிறப்போ அந்தம்மா ஒரு சின்ன குட்டி வீடியோவில் சொல்கிறாங்க, அவருடைய சிரிப்பு அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் அங்கே போகிறப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவருடைய டிஸ்கிரிப்ஷனை நான் தரேன். ராம் அண்ட் பை அப்படிங்கிற சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப அருமையான விஷயமா இருக்குது. இங்கே கண்டா வர சொல்லுங்க, அந்த பாட்டு எவ்வளவு நமக்கு அதிர்வை கொடுத்ததோ அதை அவங்க ரெண்டு பேரும் இருந்து பார்த்துட்டு அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தமிழை எப்படி கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டுருக்கிறாங்க. ரொம்ப அருமையான சேனலாக இருக்குது, அதையும் பாருங்கள். ஆக எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுவடை செய்கிறோம். கோபத்தை விதைத்தால் கோபத்தை தான் அறுவடை செய்ய முடியும், புன்னகையை விதைத்தால் புன்னகையை நாம் அறுவடை செய்யலாம். பொறுமையுடன் காலம் கருதி காத்திருந்தால் நமக்கான இலக்கை நோக்கி சென்று நாம் வெற்றியை நிச்சயம் அடைவோம் அப்படிங்கிறத நாம் இப்போ சொல்லிக்கலாம். நீங்கள் எதை விதைக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.
போகும் பாதையெங்கும் புன்னகையையும் அன்பையும் விதைத்து கொண்டு நாம் செல்வோம். நடப்பது நடக்கட்டும், எதிர்வருவது வரட்டும், மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ இருக்கட்டும், நம் மனதுக்கு அமைதியை தரும் செயலை மட்டும் நாம் செய்து கொண்டு தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.